கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:14 இப்படி சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். இந்த வசனத்தினுடைய உண்மையான தன்மை மிக மிக முக்கியமானது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்கிற ஒரு பதம் வருகிறது. என கண்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சு மெத்தையில் நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. மாறாக நெருக்கமான சூழ்நிலைகளிலும் நம்மை நெருக்கி நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய மக்களையெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலைகள் வரும்பொழுதும் அவர்களை பார்த்து இப்படியெல்லாம் எனக்கு காரியங்களை செய்துவிட்டார்களே என்கிற எரிச்சலும் கோபங்களும் வரக்கூடிய நிலையிலே வாழக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், வேதம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆலோசனை என்ன? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மிக அருமையாக வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்களிலே வேத வசனத்தின் மூலமாக எத்தனையோ வகையான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களை துன்புறுத்துகிறவர்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேதனைகளை உண்டு பண்ணுகிறது யார்? உங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவதற்கு காரணமாக இருந்தது யார்? அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எரிச்சல்கள் வந்துவிடக்கூடாது, மாறாக நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று வேதம் சிலம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆசீர்வதிக்கிறதும் கிடையாது, அதுக்கு பதிலாக சாபம் போடுகிறது. அவன் விளங்குவானா? இப்படி அவன் துரோகம் பண்ணிட்டான், ஐயா நான் எவ்வளவு பயபக்தியாக இருந்தேன், எனக்கு இப்படி அவன் கேடு பண்ணிட்டான, பாருங்க கொஞ்ச நாள் என்ன நடக்கு. இதுதான் கிறிஸ்தவ உலகத்திலே அநேகர் தங்களுடைய உள்ளத்திலே எண்ணக்கூடிய ஒரு காலம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா என்று, இவன் அழிவதை நான் என்னுடைய கண்ணே பார்க்கும் என்று பேசிக்கொள்ளக்கூடிய உலகத்திலே வாழ்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஒரு சொந்த ரத்தங்களாக இருக்கலாம், பழகினவர்களாக இருக்கலாம், மேல அதிகாரிகளாக இருக்கலாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மனதிற்குள்ளே ஆசீர்வதியுங்கள். எனக்கு கேடு செய்த இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எனக்கு துரோகம் பண்ணின இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகளை கூறி பழகிக் கொள்ளுங்கள். மாறாக அவர்களை சபியாதிருங்கள். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். அதன் மூலமாக வித்தியாசமான ஒரு அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் மறைவாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.